கண்மை செய்யறதுக்கு ஒரு மண் சட்டி எடுத்துக்கணும். மண் சட்டியில் கற்றாழைய உள்ள நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விட்டு அஞ்சு முறை தேய்ச்சி காய வச்சு எடுக்கணும். அந்த மண் சட்டி அஞ்சு முறை கற்றாழை ஜெல்ல நல்லா அந்த மண் சட்டிக்குள்ள தடவி விட்டுக்கணும். இதுதான் கரசலாங்கண்ணி. இந்த மூலிகையை வந்து நம்ம கண்மை செய்யலாம். இதை வச்சு 68 வகையான கண் நோய் குணமாகும். இந்த மூலிகையில் கண்மை செஞ்சு நம்ம கண்ணுக்கு போட்டோன்னா 68 நோய் கண்ணுக்கு வராமல் தடுக்குது. நம்ம இதை எப்படி மை செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. அந்த செடி இந்த மாதிரி தான் காய் இருக்கும். அந்த செடியில் குட்டி குட்டி காய் பூ எல்லாம் இருக்கும். அங்கே இருக்கு பாருங்க. இதை பறித்து எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அரைச்சி அந்த சாரை கரசலாங்கண்ணி சாரை ஒரு துணியில் எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஆஞ்சி வச்சு ஒரு வெள்ளை துணியில் நனைச்சி எடுத்துக்கணும். அதை இந்த கரசலாங்கண்ணி இலைய மிக்சியில் போட்டு நல்லா மழமழனை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும். வெள்ளை கலர் காட்டன் துணி ஒன்று எடுத்து கீழ்ச்சி எடுத்து நம்ம இதை திரியாக யூஸ் பண்ண போகிறோம். இந்த சாரில் நல்லா முக்கி முக்கி எடுத்துக்கணும். எடுத்து எடுத்து காய வச்சு இதை வந்து நம்ம எரிக்க போகிறோம். மிக்சியில் அரைச்ச கரசலாங்கண்ணி விழுதுல இந்த மாதிரி காட்டன் கிளாத்தை கீழ்ச்சி அதில் நல்லா டிப் பண்ணிக்கணும். ஊற வச்சு எடுத்து எடுத்து அதை நிழலில் உலர்த்திக்கணும். அந்த துணியை இந்த மாதிரி அந்த துணியை அந்த கரசலாங்கண்ணி சாரில் டிப் பண்ணி எடுத்து எடுத்து காய வச்சு வச்சுக்கணும். உணர்த்தணும். உணர்ந்ததுன்னா இதை எடுத்து நம்ம அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். கண்மை செய்யறதுக்கு சுத்தமான ரெண்டு அகல் விளக்கு எடுத்துக்கணும். அதில் விளக்கெண்ணெய் பிரித்து ஊற்றிக்கணும். நம்ம நினச்சி வச்சுருந்தோம் இல்லையா திரி கரசலாங்கண்ணி சாரில், அந்த திரியை எடுத்து இந்த விளக்கில் போட்டு எரிய வைக்கணும். அகல் விளக்கில் விளக்கெண்ணெயை ஊற்றி அந்த கரசலாங்கண்ணி சாரில் முக்கி உலர்த்தி வச்சுருந்த அந்த காட்டன் கிளாத்தை எடுத்து எரிய வைக்கணும். ரெண்டு திரியும் எரிய வச்சு இது மாதிரி எரியும்போது ஒரு சட்டியை போட்டு கவுத்து லைட்டாக காற்று வாட்டமாக விட்டுடணும். கொஞ்சம் கீழே ஏதாவது ஒரு கல் வச்சு காற்று போகிற மாதிரி வச்சு எரிய விடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு திரியாக எடுத்து எண்ணெயில் போட்டு எரிய விட்டு எடுக்கணும். விளக்கு நல்லா எரியும் போது ஒரு மண் சட்டி எடுத்து அதில் கவுத்துக்கணும். கவுத்து கொஞ்சம் காற்று வெளியில் போகிற மாதிரி கவுத்து வச்சுக்கணும். இப்படி கவுத்து கொஞ்சம் சந்து வச்சு வச்சுக்கணும். நாலு அகல் விளக்கு எரியுது பாருங்க. அந்த திரி கரசலாங்கண்ணி திரி கரசலாங்கண்ணி சாரில் முக்கி எடுத்த திரி நாலு விளக்கில் எரியுது பாருங்க. இது மேலே தான் நம்ம சட்டியை போட்டு கவுத்து அதில் படிகிற அந்த கறியை தான் எடுத்து நம்ம மையாக தயாரிக்க போகிறோம். திரியெல்லாம் எரிஞ்சு அந்த கறி படிஞ்சிருக்கு பாருங்க. இதில் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஊற்றி ஸ்பூன் வச்சு சுரண்டி எடுத்து மை ரெடி பண்ணிக்க வேண்டியது தான்.
இந்த சட்டிக்குள்ள கொஞ்சமா விளக்கெண்ணெய் போட்டுக்கணும். போட்டு அந்த கறியெல்லாம் நல்லா சுரண்டி எடுத்து மையா விளக்கெண்ணெய போட்டு நல்லா கலந்து எடுத்தனா மையா வருது பாருங்க. இத கண்மை அதுல இருந்து விளக்கெண்ணெய போட்டு நல்லா கலந்து அந்த மைய இது மாதிரி எடுத்துக்கணும். எடுத்து ஒரு டப்பால போட்டு வச்சுக்கணும், சில்வர் டப்பால. சட்டியில விளக்கெண்ணெய் ஊத்தி குழைச்ச மை எடுத்து ஒரு காத்து போகாம ஒரு சின்ன சில்வர் டப்பால போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. இத கண்ணுக்குள்ள வச்சா 68 வகையான நோய் போகும். கண்ணில் பொறை, சத வளர்ச்சி எது இருந்தாலும் குணமாகும். நீங்களும் செஞ்சு பாருங்க. நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது இது. கர்சனாங்கண்ணி கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி. இது ரொம்ப அருமையான மருந்து. இதை செஞ்சு பார்த்து குணமடைங்க.